அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்தூ. வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்களை செய்கிறோம், எதற்கு எதற்கெல்லாமோ போகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நண்பனை நீங்கள் சந்திக்கப் போனால் நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருவதை பார்க்கிறோம். நாடு ஊருக்குள்ளோ அல்லது ஊருக்கு வெளியேவோ இருக்கக்கூடிய ஒரு உறவை நானும் நீங்களும் சந்தித்தால் அதற்கான சிறப்பு இஸ்லாத்தில் வேறு என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் ஆத மரீதன் அவ் ஜார அஹன் லஹு ஃபில்லாஹி நாத முனாதின், யார் ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்கச் செல்கிறாரோ அல்லது ஒரு சகோதரரை அல்லாஹுக்காக வேண்டி யார் சந்திக்கச் சொல்கிறாரோ, நாதா முனாதின், வானத்திலே இருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் எங்களை அழைத்து உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், நீங்கள் தங்குமிடம் சுவர்க்கம் என்று வாழ்த்து சொல்வதை பார்க்கிறோம். எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். எது எதற்கெல்லாமோ பயணங்கள் செய்கிறோம். ஒரு நோயாளியை சந்தித்து அல்லது ஒரு நல்ல நண்பனை அல்லாஹுக்காக சந்திக்க போனால் வானவரின் ஊடாக எங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தி உண்டு என்பதை மனங்களிலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு நோயாளியையும் நல்ல உறவுகளையும் இறைவனுக்காக சந்திக்க முயற்சி செய்வோம்.